ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பேசுகிறேன்னா, ஸ்ட்ரகிள் அண்ட் சக்ஸஸ். ஸ்ட்ரகிள் அண்ட் சக்ஸஸ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் அண்ட் சக்ஸஸ் எதை பற்றினா, என்னுடைய ஸ்ட்ரகிள் அண்ட் சக்ஸஸ் பற்றி பேசலான் இருக்கேன். நான் என்னெல்லாம் இது வரைக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசலான் இருக்கேன். ஸ்ட்ரகிள் அப்படி பார்த்திங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்குது. என்னென்னா, நான் எனக்கு வந்து நிறைய மீடியாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஆசை சின்ன வயசுலேருந்தே இருக்குது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸ் முடித்து காலேஜஸ்ஸு எல்லாமே முடிஞ்சது. முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வழக்கம் போல் எல்லாத்து மாதிரியும் கொஞ்சம் நார்மலாக தான் படித்தேன் ஓரளவுக்கு தான் படித்தேன். ஸோ காலேஜஸ்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிட்டு ஒர்க் தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணான்னு ஆரம்பித்தேன். அப்போது ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஷாப், அந்த ஷாப்பில் வந்து இன்வென்ட்ரி மேனேஜராக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஒர்க்கு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்வென்ட்ரி மேனேஜர்னால் ஆன்லைன் இன்வென்ட்ரி மேனேஜர்ஸ். அப்போது அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இதுக்கு வந்து ஆன்லைன் இன்வென்ட்ரி மேனேஜராக இருந்தேன். அப்போது ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணுறப்ப நான் அங்கே வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஆன்லைனில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, ப்ளஸ் பர்ச்சேஸ் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்ப நான் ஒரு பிஇ ஸ்டூடெண்ட். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், பிஇ படிச்சிருந்தால் கொஞ்சம் எல்லாத்துக்குமே தன்னாலே ஒரு கெத்து வந்துடும். நம்ம இந்த வேலையை செய்கிறதா அந்த வேலையை செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்து வந்துடும். ஸோ அங்கே ஒர்க் பண்ணப்போ அங்கே இருக்க ஓனர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அவர் என்ன பண்ணார்னா, அவர் ரொம்ப பெரிய ஓனர், பட் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் அவரே செய்வார். அப்போ வந்து நான் ஒரு நாள் கேட்டேன், என்ன சார் எல்லா விஷயம் நீங்களே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் சொன்னார், எவன் ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் அசிங்கம் பார்க்குறனோ அவனால் முன்னேறவே முடியாது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னனால. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ நான் அப்போலேருந்து ஒரு விஷயம் யோசித்தேன், எந்த ஒரு விஷயம் பண்ணுறக்கும் நம்ம அசிங்கப்படக்கூடாது, அசிங்கப்பட்டோன்னா தான் நம்ம முன்னேற முடியாது அப்படிங்கிறத நான் அவர்கிட்டருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எனக்கு அந்த ஒர்க்கு கொஞ்ச நாள் ஆக ஆக இதாக ஆரம்பிச்சிது, போர் அடிச்சது. ஸோ வேறு ஒரு விஷயம் தேடணும், வேறு ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறக்காக நான் வேறு ஒரு ஜாப் தேட ஆரம்பித்தேன். அப்போது தேடிட்டு இருக்கப்போ நான் வேறு ஒரு ஜாப் போக ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஜாப் வந்து ஒரு 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணேன். அப்போது அந்த ஜாப்பில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அங்கே என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து சிசிடிவி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். நான் டெக்னீஷியன், சிசிடிவி டெக்னீஷியன். ஸோ ப்ளஸ் ஜிபிஎஸ் இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். பயோமெட்ரிக்ஸ் எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஒரு 1st மந்த்லேயே வந்து என்னடா இது ஒர்க்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஸோ எப்படி இந்த ஒர்க்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ, அப்போது ஒருத்தர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணார். என்ன சொன்னார்னா, இந்த ஒர்க் நீ சீரியஸாக எடுத்துக்கலைன்னா நீ வந்து இந்த மாதத்தோடய கிளம்பிடு, இல்லை இந்த ஒர்க்கை சீரியஸாக எடுத்துக்கிட்டு வேறு ஸ்டேஜ் போக போகிற அப்படின்னா நீ இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண அப்படின்னு சொன்னார். அது வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நான் யோசிச்சே இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமேட்டு நான் அந்த ஒர்க்கை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஒர்க்கை நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஒரு 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 பாதி விஷயங்கள் கற்றுருக்கேன். கஷ்டப்பட்டு பண்ணனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு அந்த விஷயங்களை கற்றுக்க முடியுது. ஸோ எந்த ஒரு விஷயமே ஈஸியாக கிடச்சிடாது, நம்ம நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ உடனடியாக கிடைக்கிற விஷயம் எதுவுமே நம்மக்கிட்ட நிலைக்காது, நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு சில ரீசன்ஸ்க்காக அங்கேருந்து வெளியே வர வேண்டியதாச்சு. வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து ஒரு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தப்போ, ஓகே நமக்கு தான் இந்த ஒர்க் தெரியுமே, சரி இந்த ஒர்க்கையே நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன். அப்படி யோசிச்சுருந்தப்போ ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். 2 மந்த்ஸ் நான் இந்த ஒர்க் பண்ணலான்னு யோசித்து பண்ணிகிட்ருக்கப்ப எந்த ஒரு விஷயமே நடக்கலை, நான் நினச்ச மாதிரி நடக்கலை. ஸோ ரொம்ப என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து அதுக்கப்புறம் எனக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிது. அப்போ என்னோடய ஒர்க் நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ இந்த விஷயத்துல நான் ஒரு விஷயம் புரிஞ்சிட்டேன். நம்ம எப்பவும் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த விஷயம் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். அதை நம்ம திருப்பி 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 பண்ணுறப்ப தான் அந்த விஷயம் நம்மளை மேலே விஷயத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டேன். இப்போ ஒர்க் ஓரளவுக்கு போயிட்டுருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டெப்புக்காக யோசிச்சுட்ருக்கேன், கண்டிப்பாக சீக்கிரமாக நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவேன். நான் ஒன்றும் ரொம்ப பெருசாக சக்ஸஸ் ஆகலை, பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு
வழி இந்த விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ என்னோட விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு ரெண்டு மூணு விஷயம் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக, அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறக்காக. ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்க ஆரம்பிச்சிது. நான் ஃப்ரீ டைம் இருக்கனால தான் இந்த யூடியூப் சேனலே பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்குது. ஸோ திரும்பவும் அகைன் என்னுடைய ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா எனக்கு ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆசை. ஸோ அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு வழியில் நான் என்னுடைய பேஷனை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் கஷ்டப்படணும்னா, இவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்பட வேண்டி இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு தான் பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட பேஷனை விட்டுறாதீங்க, நீங்களும் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களில் ஃபோக்கஸ்டாக இருங்க. நீங்கள் அதை பண்ண ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் நினைக்கிற விஷயம் அது உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.